ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதில் ப்ரொடாக்டிங் லெவல் மட்டும் இன்க்ரீஸாக இருந்தால் நம்ம அதை எப்படி குறைக்கலாம் அதோட சரியான அளவு என்ன அதை எப்படி நம்ம வீட்டிலேயே சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நிறைய பேர் வந்து எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனாலும் ப்ரொடாக்டிங் லெவல்னால் கர்ப்பம் தரிக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க ஸோ இந்த ப்ரொலாக்டிங் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசுனா வாட்ஸ்அப் ஷேட்ஸோட ஸ்க்ரீன்ஷாட் அவைலபிளாக இருக்குது அதில் உங்களுக்கான டவுட்ஸுக்கான ரிப்ளேஸும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது என்னால் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளே ஃப்ளூ ஃப்ளூயன்சியாக கொடுக்க முடியல ஸோ கம்யூனிட்டி போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஓரளவு கிளியர் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடாக்டிங் லெவலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்திட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு மேரேஜ் ஆகி இன்னமும் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கா அப்படின்றத கிராச் செக் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க டாக்டரு ஸோ எல்ஹெச் எஃப் அந்த மாதிரி சில டெஸ்ட்டுகள் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அதில் இந்த ப்ரொடாக்டினோடய டெஸ்ட்டும் தான் ஸோ இந்த ப்ரொடாக்டிங் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு நூறு நூறு நூற்றி பத்து லெவல் கூட போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ப்ரொலாக்டிங் லெவல் நார்மலான ப்ரொடாக்டிங் லெவல் இருக்கணும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின் தான் இருக்கணும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி தான் இருக்கணும் ஆனால் ஒரு எண்பது தொண்ணூறு நூறு அந்த ரேஞ்சில் இருந்து இருந்தால் உங்களால் கருத்தரிக்கிறதுக்கு லேட் ஆகலாம் ஸோ இது எப்படி நம்மளுக்கு இந்த லெவல் அதிகமாக இருக்குது ஒரு சில பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்க மாட்டிங்க அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட மார்பகத்தில் இருந்து லைட்டாக பால் வெடிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் லைட்டாக தண்ணி வடிகிற மாதிரி இருக்கும் பால் வடிகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலுமே உங்களோட அந்த மார்பக காம்பு பகுதிகளை அழுத்தி பார்ப்பாங்க லைட்டாக மில்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ப்ரொலாக்டிங் லெவல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இது ஒன்றும் இல்லை இது என்னென்னா நம்மளுக்கு டெலிவரிலாம் ஆயிருக்கு பாருங்கள் குழந்த பிறந்த பிரசவமான லேடிஸ்க்குலாம் வந்து அந்த மார்பகத்துலேருந்து பால் வரும்ல அவங்களுக்குலாம் ப்ரொடாக்டிங் லெவல் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து ஒன்ஸ் டெலிவரி ஆகுறப்ப நம்ம ஃபேமிலியில் இருந்தாலுமே வந்து கரு தெறிக்காது ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு கரு தெறிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த ப்ரொடாக்டிங் லெவல் அதிகமாக இருந்தால் கரு நிற்காதுன்றதுக்காக தான் வந்து டெலிவரி ஆன லேடிஸ்க்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் ஃபோர் மந்த்ஸில் அப்புறம் வந்து சேர்ந்து இருந்தாலுமே ப்ரெக்னெண்ட் ஆக மாட்டாங்க அதே போல் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தால் ப்ரெக்னென்சி ஆக ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு பெரியவங்களாம் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுதான் ஸோ ப்ரொடாக்டிங் லெவல் அவங்களுக்குலாம் அதிகமாக இருக்கும் ப்ரெஸ்ட்லேருந்து மில்க் வந்தாலே ப்ரொடாக்டிங் லெவல் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கப்போ கரு நிற்காது ஸோ இது எதனால் அப்படின்னா ஓவலூஷன் சரியான முறையில் நடக்க விடாது எஃகு க்ரௌத்தை வந்து தடுத்துரும் ஸோ கருமுட்டை வளர்ந்து வெடிச்சா தானே அது ஓவலியூஷன் அதுவே நடக்க விடாமல் இது வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுரும் அதுக்கான ரீசன் இது சரி எனக்கு இப்படி ஆயிடுச்சு எல்லாம் ஓகே எனக்கு புலாக்டின் லெவலில் அதே மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெகுலரான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டில் இதில் வந்து வெளியில் கடையில் சாப்பிட்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அவாய்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு வந்து டெய்லியும் ஒவ்வொரு வகையான கீரை வகைகளை எடுத்து ஒரு நாளைக்கு பசலைக்கீரை ஒரு நாளைக்கு அரைக்கீரை ஒரு நாளைக்கு சிறுகீரை இந்த மாதிரி டெய்லியும் ஒரு நேரம் ஒரு பவுலில் வந்து கீரையாக எடுத்துக்கணும் அந்த கீரை வந்து பருப்பு போட்டு கூட்டாகவும் செய்யலாம் இல்லை வணக்கி பொரியல் போலையும் செய்யலாம் சின்ன வெங்காயம் போட்டு ஸோ எவர் டெய்லியும் ஒரு பவுல் வந்து கீரை கட்டாயம் எடுத்துக்கணும் தென் பார்த்தீங்கன்னா எட்டு அவர் ஸ்லீப்பு மஸ்ட்டு ஸோ தூக்கம் இல்லைனா உங்களுக்கு ஹார்மோன் லெவல் இம்பேலன்ஸாக ஆகிடும் ஸோ டெய்லியும் வந்து உங்களுக்கு எட்டு அவர் கட்டாயம் தூக்கம் வரணும் ஸோ இப்போ உடனே நீங்கள் நினைப்பீங்க எங்கே இவ்வளோ கஷ்டத்தில் நம்மளுக்கு தூக்கம் வருது கண்ணை மூடுனாலே கண்டவங்க தான் ஞாபகம் வருது இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு பேசிட்டாங்களே இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க இப்படி அவமானப்படுத்துகிறாங்க டெய்லியும் டார்ச்சல் பண்ணுறாங்க மாமியார் இதில் நான் எங்கேருந்து தூங்குறது கண்டிப்பாக உங்க மனசுக்குள்ள ஓடும் ஸோ இந்த மாதிரி ஓடுனால் நீங்கள் உங்களால் முன்னேற முடியாது இது எல்லாமே வந்து நீங்கள் தவிர்த்துட்டு இதுலேருந்து மீண்டு வந்து குட் ஸ்லீப் எட் அவர் இருந்தால் மட்டும்தான் என்ன யார் பேசுனா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அதுக்கு நல்லா தூங்கணும் அவ்வளோதான் ஸோ தூங்குனாதான் நம்மளுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் ஆகும் ஹார்மோன் பேலன்ஸ் ஆனால் தான் நம்ம நினச்ச குழந்த பாக்கியத்தை அடைய முடியும் ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப்பு அதுக்காக நான் தூங்குறேன் அவ்வளோதான் யார் என்ன சொன்னால் நான் அதை பற்றிலாம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காமல் நிம்மதியான தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் வேணும் ஸோ எட்டு ஹவர் ஸ்லீப்பு மஸ்ட்டு தென் பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் டெய்லியும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வாக்கிங் போங்க ரொம்பலாம் வேணாம் வா நடந்து கொடுக்கணும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நடக்கிறது டைம் போதும் இருந்தாலுமே அதுக்குன்னு தனி நேரம் ஒதுக்கி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் காலையில் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸ் ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் இல்லைனா ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா நடந்து கொடுத்தாலே வந்து ஓரளவு இந்த ஹார்மோன லெவல் மேட்ச் ஆகும் அதே போல் இது இல்லாமல் விட்டமின் பி சிக்ஸ் ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கணும் விட்டமின் பி ஃபுட்டு விட்டமின் பி ஃபுட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயாவில் நிறைய விட்டமின் பப்பாளி பழம் எடுத்துக்கலாம் இந்த சூடு அதையும் எடுத்துக்கணும் டேஸ்க்கு ஒரு பப்பாயா எடுத்துக்கலாம் டெய்லியும் ஒரு பவுல் கீரை த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஒரு பப்பாயா தென் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அந்த சீட்ஸ் வந்து கட்டாயம் நீங்க டெய்லியுமே எடுத்துக்கணும் அதே போல பாதாம் பருப்பு அதையும் டெய்லியும் காலையில் நீங்க எடுத்துக்கணும் ரெண்டு சீடையுமே வந்து த கட்டாயம் எடுத்துக்கணும் பம்கின் சீடையும் எடுத்துக்கணும் பாதாம் பருப்பு அதாவது நட்ஸ் வகையில் பாதாம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்டிங் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகிடும் இது சும்மா நான் ஒரு பேச்சுக்கெலாம் கிடையாது நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த்லேயே உங்களுக்கு டவுன் ஆகிறது நல்லா தெரியும் அடுத்தது வந்து பால் ஐட்டம்ஸு மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியல ரொம்ப எனக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் சும்மா லிமிட்டடாக எடுத்துக்கோங்க ஸோ முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கலாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற பட்சத்தில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கோங்க ஸோ கீரையோட முட்டை சாப்பிட வேணாம் ஸோ அதுக்கு அது ஒரு த்ரீ ஹவர் டு ஃபோர் ஹவர் கேப் விட்டுக்கோங்க அடுத்தது பச்சை பட்டாணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதை நீங்கள் அந்த பிரியாணி மாதிரி செய்கிறப்ப இல்லை நார்மலாகவே வந்து வேக வச்சு ஸோ அந்த மாதிரி பச்சை பட்டாணி நீங்கள் எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு அதில் விட்டமின் பி சிக்ஸ் ஃபுட்டு அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒமேகா த்ரீ உள்ள ஃபிஷ்ஷு நான் எல்லா வீடியோஸ்லையுமே மென்ஷன் பண்ணுறது இந்த ஒமேகா த்ரீ உள்ள ஃபிஷ்ஷஸ் தான் ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ்ஸை பர்டிகுலராக நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து இந்த ப்ரொலாக்டிங் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் தென் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பனானா சாப்பிடுங்க அப்புறம் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் மென்ஷன் பண்ணுவேன் அவக்கேடா பழம் சாப்பிடுங்க நல்ல ஓவலூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவேன் ஸோ இது ப்ரொலாக்டிங் லெவலை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பழம் ஸோ இந்த பழம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறீங்க ஸோ பிக் ஆர்டர் போட்டுக்கோங்க இல்லைனா எப்படியாவது ஆன்லைன்லையாவது ஆர்டர் போட்டு அவகேடா பழம் நீங்கள் சாப்பிட்ருங்க ஸோ அந்த அவகேடா பழம் வந்து ஓல்டுச்சு நல்லா நடக்கிறதுக்கு ஐ மீன் ப்ரொடாக்டிங் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இதில் விட்டமின் பி சிக்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கு நான் சொன்ன ஃபுட்டை கரெக்டாக ஒன் மந்த் ரெகுலராக சாப்பிட்டாலே உங்களுக்கு ப்ரொடாக்டிங் லெவல் வந்து செம்மையாக குறைஞ்சிரும் உங்களுக்கு கரெக்டான லெவல் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த அந்த லெவலுக்கு மெயின்டெயின் ஆகிடும் ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு இதே வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ப்ரொடக்டிங் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணனும் இந்த வீடியோ பாத்துட்டு எல்லாருக்குமே பிரகனன்சி கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிட்ட வேண்டிக்கிறேன் பை பிரெண்ட்ஸ்